ஓம் சாந்தி. 7/2/2021 அவ்யக்த முரளி ஞான சிந்தனை. அலௌகிக பிராமண வாழ்க்கையே சதா ஆரோக்கியமான வாழ்க்கை. வரங்களை வழங்கும் வள்ளலிடம் இருந்து சதா ஆரோக்கியமான ஆகுக என்ற வரம் கிடைத்துள்ளது. பாப்தாதா பார்க்கின்றார், கிடைத்துள்ள வரதானங்களை அநேக குழந்தைகள் சமயத்தில் காரியத்தில் கொண்டு வந்து லாபமடைய முடிவதில்லை. இப்படி செய்கிறார்கள், அதாவது சக்திகளிடமிருந்து, அதாவது சேவாதாரிகளிடமிருந்து தங்களின் விசால தன்மை மற்றும் விசால புத்தி மூலம் சேவை பெற்றுக்கொள்வதில்லை. மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற ஸ்திதி ஒன்றும் குறைந்ததில்லை. பரமாத்மா டைட்டில் இதில் எவ்வளவு குஷி மற்றும் சக்தி நிறைந்துள்ளது. மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற சோமானத்தில் நிலைத்திருக்கவில்லை என்றால் சக்திகளை கட்டளைப்படி நடத்துவதற்கு பதிலாக அடிக்கடி பாபாவிடம் வேண்டுதல் வைத்து கொண்டே இருக்கின்றனர். சக்தியை கொடுங்கள், இந்த எனது காரியத்தை செய்து கொடுங்கள், இது நடந்துவிட வேண்டும், இப்படி ஆகிவிட வேண்டும். கோரிக்கை அல்லது வேண்டுதல் வைப்பவர்கள் ஒருபோதும் சதா திருப்தியாக இருக்க முடியாது. ஒரு விஷயம் பூர்த்தியாகும், இரண்டாவது ஆரம்பமாகிவிடும். மாஸ்டர் சர்வசக்திவானாக இருப்பதால் மனம் ஒருபோதும் எஜமானனுக்கு ஏற்றம் தர முடியாது, துக்கத்தை அனுபவம் செய்விக்க முடியாது. மனம் ஒருமுக நிலையில், அதாவது ஓரிடத்தில் நிலைத்திருக்கும், அலையாது. எங்கே விரும்புகிறீர்களோ, எப்போது விரும்புகிறீர்களோ மனதை அங்கே நிலை நிறுத்த முடியும். ஒருபோதும் மனம் சோர்வடையாது. ஏனென்றால் அந்த சேவாதாரி தாசராகி விடுவார். மனதின் சக்தி இது. அலௌகிக வாழ்க்கையில் ஆஸ்தி அல்லது வரதானமாக கிடைத்துள்ளது. பரமாத்ம செல்வம் உள்ளவர்கள் ஆன்மீக உண்மையை நாடுபவர்கள் ஆகிவிடுகின்றனர். சங்கல்பம் செய்வதற்கு கூட தேவையில்லை, தானாகவே அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகிக் கொண்டே இருக்கும். செல்வத்திற்கு அவ்வளவு சக்தி உள்ளது. அநேக ஜென்மங்கள் இந்த ஞான செல்வம் ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவாக ஆக்கிவிடுகிறது. சம்பந்தத்தின் சக்தியின் பிராப்திக்கான சுய இச்சை ஏற்படுவது ஏனென்றால் சம்பந்தத்தில் சிநேகம் மற்றும் சகயோகத்தின் பிராப்தி உள்ளது. சக்திக்கேற்றவாறு என்பதற்கு பதிலாக சதா சக்திசாலி ஆகுங்கள், வேண்டுதல் வைப்பவராக இல்லாமல் சதா திருப்தியானவராக ஆகுங்கள். சேவாதாரிகளுக்கு சதா மகிழ்ச்சியாக சதா திருப்தியாக இருப்பதற்கான வரதானம் தானாகவே கிடைத்துவிடும். சேவாதாரி தனது இரவு பகல் ஓய்வையும் கூட தியாகம் செய்து சேர்க்கை சேவையிலேயே ஓய்வை அனுபவம் செய்வார்கள். நினைத்ததை நடத்தி காட்டும் வித்தை இப்பொழுது நடைபெறும். முதலில் அவ்வளவு சக்திசாலி ஆகுங்கள், சித்தியை ஸ்வீகாரம் செய்யாதீர்கள், அப்போதுதான் வெளிப்படுத்துதல் நடைபெறும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் மனதின் சக்தியை பற்றி கூட சற்று சிந்தனை செய்து பார்ப்போம். மனதின் சக்தி, அதாவது மனம்தான் எண்ணங்களை உற்பத்தி பண்ணுகிறது அல்லவா? அந்த பல வகையான எண்ணங்களில் தந்தை நமக்கு கற்றுக் கொடுத்தது சிரேஷ்ட சங்கல்ப சக்தி. சிரேஷ்டமான எண்ணம் வைக்க வேண்டும். நிறைய எண்ணங்கள், எப்படிப்பட்ட எண்ணங்கள் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் மாஸ்டர் சர்வசக்திவானின். ஒவ்வொரு சங்கல்பத்திலும் அவ்வளவு சக்தி உள்ளது. அதன் மூலம் எந்த சமயம் எதை விரும்புகிறீர்களோ அதை செய்ய முடியும் மற்றும் செய்விக்கவும் முடியும். ஏனென்றால் அவர்களின் சங்கல்பம் சதா சுபமானதாகவும் சிரேஷ்டமானதாகவும் பிறருக்கு நன்மை செய்வதாகவும் இருக்கும். ஆகவே இதைத்தான் சிரேஷ்ட சங்கல்பம் என்று சொல்வது. ஆகவே எங்கே சிரேஷ்ட நன்மையின் சங்கல்பம் உள்ளதோ அது அவசியம் வெற்றி பெறும். மற்றும் மாஸ்டர் சர்வசக்திவானாக இருப்பதால் மனம் ஒருபோதும் எஜமானுக்கு ஏமாற்றத்தை தராது, துக்கத்தை அனுபவம் செய்விக்க முடியாது. மனம் ஏக்ரஸ் நிலையில் ஓரிடத்தில் நிலையாக இருக்கும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியின் பாபா இரட்டை சம்பந்தம் பற்றி சொல்கின்றார்.
பாருங்கள், தந்தையாகவும் இருக்கின்றார், வரங்களை வழங்கக்கூடிய வள்ளலாகவும் இருக்கின்றார். தந்தை ரூபத்தில் நம்முடைய ஒவ்வொரு குழந்தைக்கும் சிரேஷ்ட சக்திகள், பிராப்திகள் அனைத்தையும் நமக்கு கொடுக்கின்றார், ஒரே மாதிரியே கொடுக்கின்றார். அதே நேரத்தில் வரதானங்கள் எவ்வளவோ வழங்கியிருக்கின்றார். இந்த சர்வசக்திகளையும் வரதானங்களையும் அடைவதற்கு நாம் எந்த அளவுக்கு பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்று நினைத்து பாருங்கள். மேலும் இரட்டை சம்பந்தத்தின் சக்தி எப்படி கிடைக்கிறது என்று பார்ப்போமானால், ஒன்று, தந்தை மூலம் சர்வ சம்பந்தம் கிடைக்கிறதா? இரண்டாவது, தெய்வீக பரிவாரத்தின் மூலம் சம்பந்தம். ஆக இரட்டை சம்பந்தமாகிவிட்டதல்லவா? தந்தையோடும் மற்றும் தங்களுக்குள்ளும் பரிவாரத்துக்குள்ளும் சம்பந்தத்தின் மூலம் சதா சுயநலமற்ற அன்பு, அவிநாஷி அன்பு மற்றும் அவிநாஷி சகயோகம் சதா பிராப்தியாக ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஆக சம்பந்தத்தின் சக்தியும் மிக சிரேஷ்டமானது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. செல்வத்தின் சக்தி என்று தந்தை கூறுகின்றார். இங்கே குறிப்பிடுவது ஸ்தூல செல்வத்தை சொல்லவில்லை. பாபா முக்கியமாக குறிப்பிடுவது ஞான செல்வம். டெய்லி முரளி கேட்கின்றோம், ஞான வகுப்புகள் கேட்கின்றோம், அனுபவ வகுப்புகள்லாம் கேட்கின்றோம். இதெல்லாம் மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த ஞான செல்வம் இருந்தால் அது ஸ்தூல செல்வத்தின் பிராப்தியை தானாகவே செய்விக்கிறது. எங்கே ஞான செல்வம் உள்ளதோ அங்கே இயற்கை தானாகவே தாசியாகிவிடும். இந்த ஸ்தூல செல்வம் இயற்கையின் சாதனத்திற்காகத்தான். ஞான செல்வத்தின் மூலம் இயற்கையின் அனைத்து சாதனங்களும் தானாகவே கிடைத்துவிடும். ஆகவே ஞான செல்வம் அனைத்து செல்வங்களின் ராஜாவாக உள்ளது. எங்கே ராஜா இருக்கிறாரோ அங்கே சர்வ பதார்த்தங்களும் தானாக கிடைத்துவிடும். முயற்சி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஆகவே ஞான செல்வம் மிகப்பெரிய பொக்கிஷமாகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இரட்டை சம்பந்தம் முன்பே பார்த்தோம். இரட்டை சம்பந்தத்தின் சக்தி மாபெரும் சக்தி. இந்த அலௌகிக வாழ்க்கையில் சம்பந்தத்தின் சக்தி இரட்டை ரூபத்தில் கிடைக்கிறது. இரட்டை ரூபத்தின் சக்தி எப்படி கிடைக்கிறது என்று பார்த்தால், ஒன்று, தந்தை மூலம் சர்வ சம்பந்தத்தின் மூலம் அவரை அனுபவம் செய்ய 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 பலன்கள் நாம் பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம். இரண்டாவது, தெய்வீக பரிவாரத்தின் மூலம் சம்பந்தம். இந்த இரண்டு சம்பந்தங்கள் தான் இரட்டை சம்பந்தம் என்று கூறப்படுகிறது. தந்தையோடும் மற்றும் தங்களுக்குள்ளும் பரிவாரத்துடன் அந்த சம்பந்தத்தின் மூலம் சதா சுயநலமற்ற அன்பு, அவிநாஷி அன்பு மற்றும் அவிநாஷி சகயோகம் சதா பிராப்தியாக ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஆக சம்பந்தத்தின் சக்தியும் மிகப்பெரிய சக்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஆன்மீக ஸ்திதியின் பயிற்சி மூலம் அமைதி மற்றும் சுப பாவனை நிறைந்தவராகுக என்ற தலைப்பில் இன்றைய கருத்தை பார்ப்போம். ஆத்மா என்ற சப்தம் நினைவிற்கு வந்த உடனேயே ஆன்மீகத்தின் கூடவே சுப பாவனையும் வந்துவிடுகிறது. பார்வை தூய்மையாகிவிடுகிறது. யாராவது திட்டிக்கொண்டும் இருக்கலாம், ஆனால் இந்த ஆத்மா தமோகுண பாகத்தை நடித்து கொண்டிருக்கிறது என்ற நினைவிருந்தால் அவர்கள் மீது கோபப்பட மாட்டீர்கள். அவர்கள் மீது சுப பாவனை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி.